ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம சுட சுட இட்லி தோசைக்கு சுவையான விலை மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது, பூண்டு பல் 10, பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலே போதும். இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக 5 பச்சை மிளகாயை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இதில் 2 எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளி கரைசல் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காவை துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மீனை கட் பண்ணிவிட்டு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மீனை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போது தான் மீனை சேர்க்கணும். குழம்புல மூழ்கிற அளவுக்கு அமிழ்த்து விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சுவையான சூடான விலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சூப்பர் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.